எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே, பேசும்பொழுது உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊற ஃபீலிங்ல தாங்க நான் அதை பேசுறேன். ஏதோ ஒரு வாக்கியால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா எப்படி, அங்க பாருங்க பீகார் எப்படி, தமிழ்நாடு எப்படி. நம் அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள். அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்கள் தான் இந்த அரங்கத்தில் நாம் இருக்கும். நேஷன் ஃபர்ஸ்ட், கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சிருக்கோம். இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் 25 லட்சம் மைக்ரன்ட் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க. அஃபீஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 25 லட்சம் மைக்ரன்ட் லேபர்ஸ் பதிவு டேட்டா வச்சிருக்காங்க. அன்அஃபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது 40 லட்சத்தை தாண்டி இருக்கும். இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அல்லது அண்ணாமலை ஊரில் வேலை செய்கிறான், அல்லது குருமூர்த்தி அவங்க ஊரில் வேலை செய்கிறான், அல்லது தமிழ்மணி ஐயா ஊரில் வேலை செய்கிறான், அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊரில் வேலை செய்கிறான், நல்லிகுப்சாமி செட்டியா ஊரில் வேலை செய்கிறான், அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். அதனால ஒரு யூபிக்காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டரில் இருக்கு, எனக்கு ஒர் 10,000 ரூபா அனுப்பிச்சுட்றீங்களேன்னு கேட்டால் இது என்ன ஆகும் இந்த நாடு? மைக்ரோஸ்கோப்பிக்கா இஃப் யூ கீப் கோயிங் எக்ஸாமினிங் திஸ் ஆர்கியூமெண்ட். இல்லை நான் லேபர் கொடுக்குறேன் உங்களுக்கு, காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது, யூ கெட் அ சீப் லேபர் நார்த் இந்தியால இருந்து, டைரக்ட்லி யூ கெட் அ காஸ்ட் ஆர்பிட்ரேஜ். இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி 1990 2000. இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா, நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா, எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க. ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. மைக்ரன்ட் லேபர் கிரைசிஸ் வரும்போது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. யாரும் போயிடாதீங்க, எல்லாம் இங்க இருங்க. ஒரு நாட்டை அப்படி நடத்த முடியாது சார், வி கேன் நாட் ரன் அ கண்ட்ரி லைக் தட். அதே ஆர்குமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய 8 மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய 54% டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம், கணக்கு பிள்ளை மாதிரி கணக்கு போடலாம், கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு, மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு, எவ்வளவு ரோடு போட்டேன்னா மிச்ச பார்ட் என்னங்க ஆகும்? இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூருடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் தமிழகத்தில் 1.5%, 1.5% தமிழகத்தினுடைய கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் திருவாரூர். சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் 4 மாவட்டங்கள், 34 விழுக்காடு. அப்படி இந்த 4 மாவட்டங்களும் நாங்க கிராஸ் எக்கனாமிக் அவுட்புட் 34% கொடுக்கிறோம், எங்களுக்கு 34% ஆஃப் ரெவன்யூ நீ கொடுப்பேன்னா தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்குமா? ஆனால் இது எல்லாமே ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும்போது எங்கேயோ கம்பளி பூச்சி எனக்கு உடுற மாதிரி இருக்கும். ஐ ஃபீல் வெரி பேட் டு கிவ் த ஆர்கியூமெண்ட். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய ஆரம்பித்தும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. இது வந்து 1980 சொல்லப்பட்ட வாக்கியம். அதன் பிறகு விபி சிங் ஐயாவுடைய ஆட்சி கவிழ்ந்து, அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்ல ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்தில் கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் வந்த பொழுது காங்கிரஸ்காரங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவர் ஆட்சி கவிழ்ந்தது, திமுக வெளியே போனாங்க. ஆனால் மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது 2004 அதை அப்படியே மாற்றி சொன்னார். 1980 கலைஞர் ஐயா சொன்னது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நாங்கள் 2004 கலைஞர் ஐயா என்ன சொன்னார்னா, இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னாங்க. ஸோ திமுகவுக்கு இது புதிது கிடையாது. யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும், அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியல்ல இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவர்ல இருக்கணும், பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது கடந்த ஒரு 30-40 ஆண்டுகள். அதனால சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும், டிஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க. நம் அனைவருக்கும் இது கூட தெரியும், குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிகல்ஸ் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க. உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்குறாங்க. மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிறாங்க. குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது,
எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு, எப்படி ஹிந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டுட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க. ஏன்னா ஹிஸ்டரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப். 1980 பார்த்தோம், 2004 பார்த்தோம், 2024 அதை பார்க்குறோம். எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு 10 நாள்ல தமிழகத்திற்கு வந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்களை வருக, போஜ்பூரி கற்றி தருக என்று சொல்லுவார். நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை 1980 44 ஆண்டுகள் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குது. சமீபத்தில் OECD அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு சொசைட்டியில, ஒரு சமுதாயத்தில் கடைசி 10% பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பர்சன்டேஜில், லாஸ்ட் 10% ஆஃப் அன் எக்கனாமி, அதில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது? Somebody is born in the last 10% economic percentile in a society, 50% வரக்கு எத்தனை நாள் ஆகுது? இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள், இது நாட்கள் இல்லை, 7 தலைமுறை ஆகிறது. ஃபின்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 தலைமுறை, ஸ்வீடனுக்கு 2 தலைமுறை, குறிப்பாக இந்த குளோபல் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே 6 தலைமுறை, 7 தலைமுறையில் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை 7 தலைமுறை ஆகிறது. பாவர்ட்டி ட்ராப்லேருந்து அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது. என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜென்ரேஷன்ல ட்ரை பண்ணாலும், அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும், கேன்சர் வரும், 1 லட்சம் ரூபா செலவு பண்ண வேண்டி வரும், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைச்சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம், ஒரு வெள்ளத்தில் வீடு அடிச்சுட்டு போயிடலாம், ஆடு மாடு காணாமல் போயிடலாம், மறுபடியும் கீழே வந்துருவாங்க. இந்த OECD ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பாவர்ட்டியில கீழ் இருக்கக்கூடிய 10% மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் மிராக்கல் எக்கனாமிஸ்ல மட்டும்தான் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய 9 ஆண்டுகால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோபிக்க எக்ஸாமின் பண்ணோம்னா, வி கேன் சேஃப்லி சே இந்தியா இஸ் ஆன் த வெர்ஜ் ஆஃப் பிரேக்கிங் த பாவர்ட்டி ட்ராப். இந்த பாவர்ட்டி ட்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம். சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த மீரா கேட்டவங்க, ஏன் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா சொல்லுங்க அப்படி. மீரா அவர்கள், இல்லை நீங்க வர்றீங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்தது சந்தோஷம், ஏன் தெரியல. நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், குறிப்பாக யாரு கேஸ் அடுப்பே இல்லையோ 2014 பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுல 10 கோடி கேஸ் அடுப்பு உங்க வீட்டுக்கு வந்திருக்கு, 10 crore கனெக்ஷன். அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன். அப்ப யாராவது இவர், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுற அந்த 7 நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா, மீரா அவங்ககிட்ட ரொம்ப ஆழமா கேட்பார், உங்க வீட்டுல என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நான் பூ சுத்துற வேலை பாக்குறேங்க ஐயா, நான் பூ விற்கிறேங்க ஐயா, என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 ஸ்கீம் மீராவுடைய வீட்டுக்கு எட்டி பாட்டிருக்கும். கரண்ட் வந்திருக்கும், கேஸ் அடுப்பு வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் 7 ஸ்கீம் வந்திருக்கும். நீங்க மோடியினுடைய சாதனை என்னன்னாங்க, நம்முடைய நாட்டுல காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்த காம்போசிட்டா, ஒரு பாஸ்கெட்டா, பாவர்ட்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்காரு. ஒரு ஹேமரை வச்சு அடிச்சாது உடையும் அப்படிங்கிற மாதிரி, இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது, தொடவி பார்க்கறது கிடையாது, தொட்டு பார்க்கறது கிடையாது, உரசி பார்க்கறது கிடையாது. He is trying to break the concept of poverty trap. அதான் இந்த ஆட்சியினுடைய, நம்முடைய மெம்பர்ஸ் இண்டிகேட்டர். ஒரு பக்கம் நான் பெருமையா சொல்லலாம், என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடிய நான் பார்த்து ரொம்ப பெருமையா சொல்லலாம், நம்ம ஆட்சிக்கு வந்து பிறகு இவ்வளவு பண்ணியிருக்கோம், இலவச கழிப்பறைகள் 11 கோடி கட்டியிருக்கோம், 11 மில்லியன் வீடுகள் கட்டியிருக்கோம், சிறு குறு விவசாயிகளுக்கு 11 கோடி பேர்த்துக்கு நம்ம 6000 ரூபாய் கொடுக்குறோம், கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனா கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பெரிய நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். பட் த ஹியூமன்னஸ் பிஹைண்ட் தட் நம்பர், அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன்மை, அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக, காரியகர்த்தனாக, ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன். நாட்டு நம்பர்ஸ், நம்பர்ஸ் யாரு வேணாலும் பண்ணலாம், அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹியூமனிட்டி, ஹியூமன்னஸ், ஒரு பாவர்ட்டியை நம்முடைய சமகாலத்திலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதை காட்டியிருக்காங்க. எனக்கு வந்து சசித்ரோயா பேசினாங்க, 1980 காங்கிரஸ் ஒரே கோஷம் எல்லா தேர்தல், ரொட்டி கப்படா மக்கான் தொடர்ச்சியா பேசுவாங்க. இது நாங்கள் ரோடு போடுவோம், சாப்பாடு கொடுப்போம், வீடு கொடுப்போம். 1980 80ல பேசினாங்க, 90ல பேசினாங்க, 2000 பேசினாங்க, 2010 பேசினாங்க. காங்கிரசினுடைய தோல்வி என்பது ஒரு வறுமை என்பதை எப்படி அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வேறு தலைவர்கள் தொட்டு பார்த்தாங்க, தொடங்கி பார்த்தாங்க. இது நம்முடைய 9 ஆண்டு காலத்தினுடைய மிக மிக முக்கியமான
ஒரு சாதனையாக உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா, மோடினா கேரண்டி. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நேரம் இருக்கு, 2019 நம்முடைய மேனிஃபெஸ்டோ நேரம் இருந்தால் நீங்கள் படிச்சு பார்க்கணும். நான் சேலஞ்சு பண்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு காப்பி 511 வாக்குறுதி நீங்க எடுத்துக்கங்க. 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்துங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ வெரி டெக்னிக்கலுங்க, சர்ஃபேஸ் மேனிஃபெஸ்டோ இல்லைங்க. எல்லா எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சர்ஃபேஸ்ல எழுதுவாங்க. நாங்க வந்தா பாவர்ட்டியை ஒழிப்போம், வேர் இஸ் த நம்பர். நாங்க வந்தா பழங்குடியை பண்ணுவோம், வேர் இஸ் த நம்பர். நாங்க வந்தா விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கும் இல்லைங்க. நம்ம மேனிஃபெஸ்டோ மட்டும்தான் இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் வித் நம்பர் அண்ட் டார்கெட். அதனால யாருக்கெல்லாம் நேர் இருக்கோ நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பேன், இதுவரை மீனவர்கள் நலனுக்கு அக்கறையை காட்டல, நம்ம காட்டுவோம். நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பத்த யோஜனா 10,000 கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்வோம். ஆட்சிக்கு வந்த பிறகு மீன்வளத்துறைக்கு புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கோம். அதே போல சும்மா சொல்லிங்க, ஒரு ஒரு வீட்டுக்கும் 2024 டிசம்பர் 31 முடிவதற்குள்ள ஜல்ஜீவன் திட்டத்தில் லாஸ்ட் ஹவுஸுக்கு பைப்பில் தண்ணி கொண்டு போய் கொடுப்போம். நம்ம ஆட்சிக்கு வரும்பொழுது 2019 அறிவிச்ச திட்டம், 2019 ஆட்சியில் நாம் அறிவிக்கிறோம். நம்ம அறிவிக்கும் பொழுது வெறும் 17% வீடுகளுக்கு இந்தியாவில் பைப்பில் தண்ணி வந்துச்சு. இன்னைக்கு we have reached 73%. We are on track to hit that target. 73% நம்ம கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே இண்டிகேட்டர்ஸ், நம்பர்ஸ், பெர்ஃபார்மன்ஸு. பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு. இந்தியாவுடைய முதல் பழங்குடி இனத்திலிருந்து ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க. அரசியல் அங்கீகாரம் த நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதன் பிறகு 24,000 கோடி ரூபாய் தனியாக ஒரு செப்பரேட் ஹெட்ல முதன் முதலாக ஒதுக்கீட்டிலிருந்து ஜன்ஜாத்திய திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கரிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடி இனத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க, we have proven பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்கும் என்று பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% மேஜர் மேனிபெஸ்டோ ப்ராமிஸ் செய்திருக்கின்றோம். 10,000 புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம். 2023 ஜூலை மாசத்துல 10,001 எஃபியோ நம்ம முடிச்சு காட்டிட்டோம். ஓபன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் பெறுவோம், பெற்றிருக்கின்றோம். இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்புக்கு 3x பெட்ரோல்ல 10% எத்தனால் கலப்பு, இன்னைக்கு 17% ரீச் ஆயிருக்கிறோங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் 2010 கொண்டு வந்திருக்கும். நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம், Article 320 அயோத்தியர் ராமர் கோவில். நம்முடைய மேனிஃபெஸ்டோ நீங்க எடுத்து ஒரு ஒரு லைனா நீங்க டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா, we have achieved everything we have promised to the Indian people. நாட்டு மக்களுக்கு இது இந்தியால முதலுங்க, the first time in our country. நாட்டு மக்களுக்கு முதன் முதலாக ஒரு ஆட்சி தான் சொல்லியதை 5 ஆண்டுகளிலே செய்து காட்ட முடியும் என்று காட்டியிருக்கிறோம். நாம எக்ஸ்கியூஸ் கொடுக்கலீங்க, ஐயோ பியூரோக்ரசி இப்படி, நாங்க என்ன பண்றது, சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஐயோ நம்ம பணத்தை டெல்லியில இருந்து 100 ரூபா அனுப்பிச்சா 15 ரூபா தாங்க வருது, 85 ரூபாய் சாப்பிடுறாங்க, நாங்க என்ன பண்றது, சொல்லலீங்க. ஐயோ இந்த நாட்டில் கரப்ஷன் அதிகம், நம்மளால செய்ய முடியல, சொல்லலீங்க. பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிள்ல மாட்டி வெளியே வருது, நம்ம சொல்லலீங்க. ஒரு எலெக்ஷன் சைக்கிள் கிட்டத்தட்ட 6 மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க. அதனால நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது. எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட், ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டியிருக்கின்றோம். மனதை வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று இன்னைக்கு ஐயா சொன்னாங்க. வேற 2 ஆண்டு முக்கியமா கொரோனா கால் செசூர் ஐயா பேசின ஒரு விஷயத்தை குருமூர்த்தி ஏத்துட்டாங்க. இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கு, தெற்கெல்லாம் தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இது வந்து திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா பினான்ஸ் கமிஷனுக்கு போயிருவாங்க, நிதி பங்கீடு பாருங்க. அப்படி ரிஷி தரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவால், நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா, எ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது 1969 இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் 1969 காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் different states devolution of resources population க்கு 50% இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அது 100 ரூபாய் நம்ம அனுப்புறோம், அது 100% 50% was population. 1990 திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் 35%.
நம்முடைய ஆட்சியில நாம கொண்டு வந்த பினான்ஸ் கமிஷன்ல, குறிப்பாக 15வது பினான்ஸ் கமிஷன் முழுமையாக நம்மோடு இருந்துச்சு, 14வது பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. முழுமையா பாத்தீங்கன்னா 14வது பினான்ஸ் கமிஷன்ல 1971 மக்கள் தொகைக்கு 17.5%, 2011 மக்கள் தொகைக்கு 10%, அப்படின்னா 27.5% வெயிட்டேஜ் வாஸ் கிவன் டு பாப்புலேஷன். பாரதிஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயா குருமூர்த்தி அவர்கள் சொன்னது போல கன்சென்சஸ், எல்லா மாநிலத்தினுடைய அனுமதியை பெற்று எங்க 50-60% ஆரம்பிச்சதவங்க we have brought it down to 15%. இன்னைக்கு 15% மட்டும்தான் பாப்புலேஷனுடைய வெயிட்டேஜ். Remaining for 45% is the distance between the haves and have nots. அதனால் எல்லாரும் ஏத்துக்கணுங்க, பணம் இருப்பவனுக்கும் பணம் இல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய குறியீடு 45% வெயிட்டேஜ் கொடுத்துருக்கிறான். 15% குட் பெர்ஃபார்மன்ஸ். ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றீங்களா? நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்டை வேகமாக முடிக்கிறீங்களா? நீங்க வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்டை ஆன் டைம் பண்றீங்களா? அதுக்கு 15%. 10% இக்காலஜி, கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா? தேவையில்லாம பொல்யூட் பண்ணலையா? கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா? 15% ஜியோகிராபிக்கல் ஏரியா. இது எங்கே ஆரம்பித்தது? காங்கிரஸ் 60-50% 15% பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு. அதை இன்னொரு விஷயமா பிடித்து கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் பேசுவது வியப்பு மட்டுமல்ல, இது நகைச்சுவை.